நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கடல் ராசா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மண்டபத்துல ஒரு காலையில 6 மணிக்கு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னா ஸ்டேக்கோட கடைசி கடல். இன்னைக்கு மண்டபத்துல வந்து கடலுக்கு படகுகள் போயிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு படகுகளில் என்னென்ன மீன் வந்திருக்குது, இன்னைக்கு கடைசி நாள்ங்கிறதுனால எப்படி இருக்குது கடற்கரை அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இப்போ ஒரு காலையில் 6 மணி இருக்கு. 6 மணிக்கு கடலுக்கு போயிட்டு ஒரு படகு வந்து நம்ம தென்கல் பகுதியில் ஹார்பர் புதுசாக அமைச்சிருக்காங்க. அந்த ஹார்பரில் அணைச்சிருக்காங்க. இப்போ வந்து கடல் மேலே வந்து ஒரு சில மீன்களை வந்து நம்ம மொத்தமாக போட்டு அதை கரையை வந்து தான் தெரிப்போம். அதை மாதிரி இன்றைக்கி வந்து ராலோட வந்து சின்ன சின்ன மீன்களையும் மொத்தமாக போட்டு ஐஸ் பெட்டிலேருந்து அள்ளி இப்போ மற்ற மீனவர்கள் வந்து ஒரு 5 பேர் கடலுக்கு போன மீனவர்கள்னால் ஒரு மீனவர் அந்த மீன்கள் அல்ல, மற்ற 4 மீனவர்களும் அதை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோக்குள்ள அவங்க வெளியே தெரிச்சு கொடுக்காங்களோ அவ்வளோக்குள்ள ரேட் போகும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடாகவே தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் வந்து அதிகபட்சமாக இந்த ராலுக்கு தான் எல்லா படகுகளையும் போகும். அதாவது பிரானுக்கு தான் அதிகமாக போகும். அந்த பிரானை வந்து 2 வகையாக தெரிப்பாங்க. அதாவது ராலு, இன்னொன்று டைனிங்கு. அதாவது பரிசாக இருக்கிறத ராள்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கிறத டைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதைத்தான் இப்போ 2 விதமாக தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஐஸ் பெட்டிலேருந்து ஒரு மீனவர் வந்து அந்த ராலு மீன்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அதில் என்னென்ன கிடக்குதுன்னா ராலு, ஊடகம், மஞ்சக்கிளி, வேறு நகர, இந்த மாதிரி மீன்கள் எனக்கு தெரிஞ்ச மீன்கள் கிடக்குது. இப்போது இந்த படகு நம்ம ஹார்பரில் அணைச்ச மாதிரியே நம்ம தென்கடல் பகுதியில் இப்போ இன்னொரு படகும் வந்திருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்திருக்கு. அந்த படகுலையும் இதே மாதிரி தான் மீன்களை தெரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயத்தமாக இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த ராள்களை வந்து தெரித்து முடிச்சிட்டாங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பார்த்தோம்னா, ஒரு கையில் இல்லைனா கொஞ்சம் கம்மியாக வரங்கிறதுக்காக நம்ம மீனவர்கள் வந்து 4 கைகளையும் மொத்தமாக சேர்த்து அள்ளும்போது கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி குளிர் அள்ளுவாங்க. இப்போ வந்து உயிர் நண்டு, அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து உயிர் நண்டு அவுச்சு தான் பார்த்துருப்போம். அந்த உயிர் நண்டை மீனவர்கள் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, நம்ம இன்ஜின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கடல்லேருந்து இன்ஜினுக்குள்ளே போய் வர்ற தண்ணியை இன்ஜினுக்குள்ளே போகாது, கடல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வாட்டர் பம்ப் மாதிரி வச்சு அந்த தண்ணியை வந்து இந்த கேனுக்குள்ளே வச்சுருவாங்க. கீழே அந்த ஓசை வந்து கீழே வச்சுருவாங்க. அப்படின்னா தான் அந்த நண்டுகளுக்கு அந்த ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த நண்டு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும். அதே மாதிரி அந்த வெளியே போகிறதுக்கு மேலே ஒரு ஓசை வச்சு அந்த வெளியே போகிறதுக்கும் வச்சுருவாங்க. எனி டைம் அந்த கேனுக்குள்ளே வந்து இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி வந்து உள்ளக்க ஃப்ரெஷ்ஷாக போய்கிட்டே இருக்கும் மோட்ரு போட்டு. அதனால் வந்து அந்த மீன்கள் சொல்கிற பாருங்க, அந்த நண்டுகள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடையே இருக்கும். அந்த உயிரோட கொண்டு வர நண்டுகளை கரையை போய் யாவரிகள்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. வழியாக மீன்கள் எல்லாத்தையும் தெரித்து முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த எல்லாத்தையுமே, அந்த மீன்கள் எல்லாத்தையுமே, ராள் எல்லாத்தையுமே அந்த வத்தையில் இறக்குறாங்க. வத்தைனா வந்து சின்ன படகத்தை நம்ம வத்தைன்னு சொல்லுவோம், அதில் இறக்குறாங்க. இப்போ அந்த மீன்களை இறக்க முடியாது. அடுத்ததாக வந்து இந்த நண்டை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த நண்டையும் இறக்கணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் வெள்ளனியை கொண்டு போகணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வெள்ளனியை போனோம்னா எல்லா யாவரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கூடுதலான ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரொம்ப வெள்ளனியை கொண்டு போவாங்க.
ஒரு வழியாக இப்போ நம்ம படகுல இருந்த எல்லா மீன்களையுமே வத்தையில் இறக்கியாச்சு. இப்போ அந்த வத்தையை வந்து கரையை கொண்டு போவாங்க. கரையை கொண்டு போய் ஏலத்தை விட ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஓரளவு படகுல இருந்த மீன்கள், நண்டு, இறால், சங்கு இப்படிப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம அந்த வத்தையில் இறக்கியாச்சு. இந்த வத்தை வந்து கரையை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று போச்சு. ஏன்னா வந்து பாரம் தாங்க முடியாமல், அதாவது லோடு அதிகமாக இருக்கிறதுனால கரையை தட்டலை, இடையிலே இந்த வத்தை நின்றுச்சு. இப்போ நம்ம ஆர்பரில் இருக்கிறனால ஆர்பர்லேருந்து நடந்து வரும்போதே நம்ம கணவாய் இடத்தையும் பார்த்தோம். நம்ம இந்த படகுகளில் வந்த கணவாயில் வந்து மொத்தமாக தட்டி ஏலை விடுவாங்க. இது வந்து கூற மாட்டாங்க, ஒரு சின்ன சிட்டையில் எழுதி ரேட் பார்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராலை வந்து ஏலை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராலில் வந்து ரொம்ப புதுசாக வர்ற ராள்கள், பாசிக்கில் இருக்கிற ராள் வந்து பச்சையாக இருக்கும், அதை வந்து பச்சை ராலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த ராளில் வந்து கொஞ்சம் ரேட்டு அந்த கம்மியாக போகும், அந்த பரு ராள்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். கணேஷ் கடலுங்கிறதுனால வந்து நம்ம மண்டபத்தில் வந்து நிறைய படகுகள் போல. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மண்டகம் களைகட்டும் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஈ மொச்ச மாதிரி ஒரு ஆளுக்கு கூட்டம் கூட, நம்ம கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு லாஸ்ட் கடலுங்கிறது நிறைய படகுகள் போகாதனால இன்னைக்கு கூட்டம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. வியாபாரிகள் நிறைய இருக்காங்க, ஆனால் மீன் கொண்டு வர்ற படகுகள் வந்து நிறையா படாதனால கம்மியாக இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இடங்களில் வந்து இடம் ஃபுல்லாகவுமே சரியான போட்டுகளாக இருந்துச்சு. இன்றைக்கி வெறும் ரெண்டு போட்டு மூணு போட்டு தான் கிடக்குது. இப்போ நம்ம சாச்சா ஏலம் விட்டுருக்காங்க, உயிரிண்ட ஏலம் விட்டுருக்காங்க பாருங்க. உயிரா போட்ட நண்டுகள் வந்து இறந்துருச்சு, அதனால இப்ப டெத்துல ஏலத்து போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா 2400க்கு முடிஞ்சிருக்கு ஏலம். எப்போவுமே மண்டகம் தென்கடல் பகுதியில், அதுவும் மேற்கோடி பகுதியில் எப்போவுமே ஜே 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 ஜேன்னு இருக்கும், சரியான கூட்டமாக இருக்கும், மீன்களும் வரது தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கடைசி கடங்கிறதுனால நிறையா படகுகள் வந்து போகலை, நிறையா படகுகள் வடக்கு சைடு கடத்திட்டாங்க. அதனாலேயே இன்றைக்கி மீன் வரத்தும் கம்மி, நம்மளோட மார்க்கெட்டும் ரொம்ப 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 நம்ம கடைக்காரையில ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வந்த மீனவர்கள்ட்ட மீன்களும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னையோட கடைசி நாள் தொழில் அப்படிங்கிறதுனால மீனவர்களோட மீனோட விலைகளும் கொஞ்சம் அதிகமாகவே போச்சு. ஒரு வழியாக படகுகள் அதிகமாக போகாதனால இன்றைக்கி மார்க்கெட்டு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். அப்படி முடிஞ்ச நேரத்தில் ஒருவர்கிட்ட நம்ம கணவாய் ஐஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த கணவாயை வந்து நிறைய பேர் வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எப்போவுமே வந்து ஹோல்சேலாக கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக வியாபாரிகள் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்ன தெரியல, ஹோல்சேலாக ஒவ்வொரு ஆளுக்கும் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி ஹோல்சேலாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கடல் சம்மந்தப்பட்டப்பான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம கடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் வரும். அதே போல் நம்ம கடல்ராசாங்கிற பேரில் ஏதாவது நம்ம ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதில் நல்ல நல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கடல்ராசா. நன்றி, வணக்கம்.